वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अथीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 169வது திருநாமம் மாதவகா என்பது. நாம் இந்த திருநாமம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அல்லவா? ஆம், உங்களுடைய கணிப்பு சரிதான். 73வது திருநாமம் மாதவகா என்று பார்த்தோம். ஆனால் விளக்கவுரை வழங்கிய பராசர பட்டர் 73வது திருநாமத்தை விளக்கும் போது மா என்றால் மகாலட்சுமி, தவகா என்றால் கணவன், மாதவகா என்றால் மகாலட்சுமியின் கணவன், திருமகள் கேள்வனான திருமால் என்று பொருள் உரைத்தார். இப்போ 169வது திருநாமம் மாதவகா. இங்கே பராசர பட்டர் விளக்க உரை வழங்கும் போது மா என்றால் இறைவனை அடைவதற்கு வழியாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியைகள், தவகா என்றால் தலைவன், மாதவகா என்றால் பிரம்ம வித்தியைகளின் தலைவன் என்று குறிப்பிடுகிறார் பராசர பட்டர். அது என்ன பிரம்ம வித்தியை அப்படின்னா, ஒருவர் பக்தி யோகம் பண்ணி இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரா, அவர் இறைவனை தியானிக்க வேண்டும், இடைவிடாம தியானிக்கணும். அந்த இறைவனை எப்படி தியானிக்கணும் என்பதற்கு 32 விதமான வழிகள் உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டுள்ளன. வேதாந்தம் உபனிடதர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உபனிஷத்துகள் இறைவனை தியானிக்கும் போது 32 விதமான தியான முறைகள், ஒவ்வொரு தியானத்துல ஒவ்வொரு குணங்களோடு கூடியவனாக இறைவனை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு ஒருத்தர் பக்தி யோகத்துல ஈடுபட போறார்னா அந்த 32 ஏதோ ஒரு வித்தியை அவர் தேர்ந்தெடுத்து அந்த வழியை பின்பற்றி இடைவிடாது இறைவனை தியானித்தால் அவர் நிச்சயமாக முக்தி அடைந்து விடலாம் என்பது திட்டம். ஆக பிரம்ம வித்தியை என்பது பரபிரம்மமாகிய இறைவனை அடைவதற்கான தியான முறை, எந்தெந்த குணங்களோடு தியானிக்கணும் என்று தெரிவிக்கக்கூடிய உபனிஷத்துகள் காட்டக்கூடிய வழிகள், அந்த பிரம்ம வித்தியைகள், அதுக்குதான் மா என்று பெயர். மாதவகான அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு தலைவன் என்று பராசர பட்டர் பொருள் உரைத்துள்ளார். இப்ப இதை விளக்கும் விதமாக என்ன கதையை பார்க்கலாம் என்றால், அடியனுடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவம். மன்னார்குடியில ராஜகோபால சுவாமிக்கு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் என்று திருநாமம். ஒரு முறை அடியனும் அடியனுடைய ஸ்ரீபாஷி ஆச்சாரியன் டாக்டர் சி உவே கருணாகராச்சார சுவாமியும் மன்னார்குடியில ராஜகோபால சுவாமியை சேவிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போது அங்கே பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணும் பாக்கியம் பெற்ற பாஞ்சராத்திர ஆத்தம வித்வான் ஸ்ரீ உவே பிரசந்த வெங்கடேச தீட்சிதர் சுவாமி. மன்னார்குடி தீட்சிதர்கள்லாம் கோபாலனே கதி என்று அவனுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடியவர்கள். அதெல்லாம் பிரசன்னா தீட்சிதர் சுவாமி என்று எல்லோரும் அவரை அன்போடு அழைப்பார்கள். அந்த பிரசன்னா தீட்சிதர் சுவாமி சேவை பண்ணி வைக்கும் போது ரொம்ப அழகா சொன்னார், இந்த ஊர்ல ராஜகோபாலனுக்கு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் என்று திருநாமம். என்ன காரணம் என்றால், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த உபனிஷத்துல 32 பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றன, இறைவனை தியானிக்கும் முறைகள்னு. அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு தான் ஸ்ரீ வித்யா என்று ஒரு பெயர் உண்டு. மன்னார்குடியில ராஜகோபாலன் கோபிலர் கோப்ரளயர் என்ற ரெண்டு முனிவர்களுக்காக 32 லீலைகள் நடத்தி காட்டினான் என்பதை ஏற்கனவே ஒரு திருநாம விளக்கத்துல பார்த்தோம். அவ்வாறு அந்த ரெண்டு ரிஷிகளுக்கும் 32 லீலைகள் செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த லீலைகள் வாயிலாக இந்த 32 பிரம்ம வித்தியைகளை உணர்த்தி இருக்கிறான். அப்போ லீலை என்று பார்க்கும் போது 32 லீலைகள். அதே நேரம் வேதாந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும் போது அந்த லீலைகளின் வாயிலாக 32 ஸ்ரீ வித்தியைகள், பிரம்ம வித்தியைகளை உணர்த்தி இருக்கான். அதனாலதான் இப்படி ஸ்ரீ வித்தியைகளை தன் லீலைகள் வாயிலாக உணர்த்தி எல்லாம் தான் அந்த பெருமாளுக்கு ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி என்று திருநாமம் விளக்கி பிரசன்னா தீட்சிதர் சுவாமி பெருமாளை சேவை பண்ணி வச்சார். சேவை பண்ண அந்த சுவாமி என்ன நினைத்தாரோ, ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமியையும் அடியனையும் பார்த்து ஒரு நியமனம் கொடுத்துட்டார். அர்ச்சகர் சன்னதியில ஒரு வார்த்தை சொன்னா அது பெருமாள் சொன்ன மாதிரி அர்ச்சக ஹரிசாட்சாத்துன்னு சொல்லுவார்கள். அது அர்ச்சக சுவாமி என்ன நினைத்தாரோ அவர் வாயால சொல்லிட்டார். இந்த 32 லீலைகள் பெருமாள் பண்ணார், இதன் வாயிலாக 32 ஸ்ரீ வித்தியைகளை உணர்த்தினார் அப்படின்னு தான் ஸ்தலபுராணத்துல இருக்கே ஒழிய, எந்த லீலையை கொண்டு எந்த பிரம்ம வித்தியை உணர்த்தினார் என்பது ஸ்தலபுராணத்துல இல்லை. அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்களா, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த லீலையின் வாயிலாக எந்தெந்த ஸ்ரீ வித்தியை பெருமாள் உணர்த்தினாங்கிறத ஒரு புத்தகமாக எழுதி தர வேண்டும் அர்ச்சகர் நியமிச்சுட்டார். ரெண்டு பேருக்குமே முதல்ல அது என்ன பண்றதுன்னு புரியல. அடியனும் கருணாகராச்சார சுவாமிகிட்ட வெளில வந்ததும் கேட்டேன், சுவாமி இது தேவரீர சொன்னா கூட பரவாயில்ல, தேவரீர் வந்து பெரிய வித்வான், மகா வித்வான், எல்லா வேதாந்தங்கள் கற்றவர், இவர் அடியனையும் சேர்த்து இந்த குருவி தலையில பழங்கா மாதிரி எழுத சொல்றாரு, இதனால என்ன பண்ண முடியும்னு.
இப்போ கருணாகராச்சார சுவாமி அடியேட்ட சாதிச்சார். அதான் ஆச்சாரியர்களுடைய வாக்குங்கிறது எப்போதுமே வசதி. அவர் அடியேட்ட சொன்னார், நாம் எவ்வளவு நினைத்தாலும் எழுத முடியாது. நீ மன்னார்குடி ராஜகோபால் என்ற சரணாகதி கொண்டா அவன் வழிகாட்டுவான். ஏன்னா அவன் தான் ஸ்ரீவித்தியர்களுக்கு அதிபதி. அவன் உணர்த்தினாலே முடிய அவன் இல்லையின் பொருள் எல்லாம் நம் புத்தியால புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அடியனுக்கும் புரிந்தது. மனதார ராஜகோபாலன் திருவடிகளையும் சங்கமலவழி தாயார் திருவடிகளையும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இப்படி அர்ச்சகர் மூலமா பெருமாள் கொடுத்திருக்க வழி தெரியும் என்று பல புத்தகங்கள்ல தேடினேன். ஆனா எந்த புத்தகங்கள்ல தேடினாலும் 32 லீலையால் 32 ஸ்ரீவிதிகளை உணர்த்தினார்கள் தான் இருக்க ஒழிய எந்த லீலையால எந்த விதியை சொன்னார்னு இல்லை. அப்புறம் ஒரு நாள் தூங்கி காலையில் எழுந்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் மனத்திலே பட்டது. இந்த உபநிஷத்துக்கள் 32 விதமாக இறைவனை தியானிக்க சொல்கின்றனவே, அந்த 32 விதமான தியானங்களையும் இறைவனுடைய குறிப்பிட்ட ஒவ்வொரு குணத்தை சொல்லி சொல்லி இந்தந்த குணங்களோடு கூடியவனாக தியானிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ யோசிச்சு பார்த்தேன், அப்போ ஒவ்வொரு விதியையும் எந்த குணத்தோடு தியானிக்க சொல்கிறதுன்னு அந்த குணத்தை எடுப்போம். மன்னாருடைய ராஜகோபாலனோட 32 லீலைகள் எடுப்போம். அந்த லீலையில எந்த குணம் இருக்கிறது என்பதை பார்த்து இதையும் அதையும் பொருத்தி விடலாமே. இது நாம மனங்குணப்படி பண்ண போறது இல்லை. அந்த லீலையில வரலாற்றில விவரிக்கப்பட்டபடி என்ன குணம் இருக்குன்னு பார்க்க போறோம். உபனிஷத்துல அதுல எந்த குணத்தோடு தியானிக்க சொல்லியிருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குணங்களை பொருத்த போகிறோம். அப்ப நாம் மனங்குணப்படி எதுவும் செய்ய போவதில்லை, இரண்டு குணங்களை இணைக்க போகிறோம். இது புரிந்தது. கருணாகராச்சார சுவாமிகிட்ட நீ விண்ணப்பித்தேன். ஆச்சாரியனோட நியமனமா சொல்லிட்டார், சரி யூ ப்ரொசீட் அப்படின்ட்டார். பண்ணுடாருந்தார். சரி, அப்போ பெருமாளும் அர்ச்சகர் மூலமாக தெரிவித்து விட்டார், ஆச்சாரியனும் அனுமதி அளித்து விட்டார். அதற்கப்புறம் ஆராய்ந்து 32 லீலைகளையும் ஆராய்ந்து அது ஒவ்வொன்றிலும் என்ன வித்தியை என்பதை கண்டறிந்து அந்த 32 வித்தியைகளோடு அவற்றை பொருத்தி ஸ்ரீ வித்தியைகளும் ஸ்ரீராஜகோபாலனும் என்று பின்னாடி அதை புத்தகமாகவே நாங்கள் வெளியிட்டோம். இன்றும் அந்த புத்தகம் உள்ளது. அந்த மாதிரி இதற்கு அனுகூலம் பண்ணவன் யாருன்னா முழுக்க முழுக்க செங்கமலவல்லி தாயாரும் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனும் தான் இதற்கு அனுகூலம் பண்ணார்கள். அதன் வாயிலாக அடியை கண்ட விஷயத்தை இப்போது நம்முடைய கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு ஸ்பெஷலாக இப்போது உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளியிடுகிறேன். 32 லீலைகள் என்ன, அதில் அந்த பெருமாள் தெரிவிக்கக்கூடிய 32 உபநிஷத் வித்தியைகளின் கருத்துகள் என்ன என்பதை அட்டவணையாகவும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடறோம். அடியேனும் விண்ணப்பிக்கிறேன், நம்ம கவசம் கனெக்ட் ஸ்பெஷல் இது. இதுவரை எங்கும் இதை உபன்யாசமாக வெளியிட்டதில்லை, இது புத்தக வடிவில் மட்டும்தான் இருக்கிறது. முதல் முறையாக இதுவரை வேற எந்த புத்தகங்கள் எதிலையும் கிடையாது, கவசம் கனெக்ட் நேயர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக இப்போது வெளியிடப்படுகிறது. முதல் லீலை மன்னார்குடியில் ராஜகோபாலன் காட்டியது என்னன்னா, பரவாசுதேவ சேவை. பரவாசுதேவனாக தரிசனம் கொடுத்தான். அதன் வாயிலாக இறைவனே உயர்ந்தவன் என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் உள்ள பூம வித்தியை கூறும் கருத்தை தெரிவித்தான். இரண்டாவது பூதனா மோக்ஷம் என்ற லீலையை நடத்தி காட்டினான். அதன் வாயிலாக இறைவனிடமே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சாந்தோக்கிய உபநிஷத்திலே வரும் பஞ்சாக்னி வித்தியை உணர்த்தினான். மூன்றாவது யசோதையிடம் தாய்ப்பால் அருந்தும் அந்த சேவை. அதன் வாயிலாக இறைவனை வணங்கும் காலமே நமக்கு பகல் பொழுது என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் மது வித்தியின் சாரத்தை உணர்த்தினான். நான்கு வாயுள் வையம் காட்டிய லீலை. அதன் வாயிலாக உலகமெல்லாம் இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே, பிராணன் காற்று எல்லாம் இறைவனுக்கு உடலாக இருக்கிறது என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் சம்வர்க்க வித்தியின் பொருளை உணர்த்தினான். ஐந்து தவழ்ந்து வரும் கண்ணன். அந்த கோலத்தின் வாயிலாக இறைவனை அனுபவிப்பதே உண்மையான ஆனந்தம் என்று தைத்திரிய உபநிஷத் கூறும் பிருகுவாருணி வித்தியின் பொருளை உணர்த்தினான். ஆறு வெள்ளை காடு பிள்ளையாக நடனமாடி காட்டி அதன் வாயிலாக இறைவனை தியானிப்பவன் குழந்தை போல் ஆனந்தமாக இருப்பான் என்று பிருகதாரண்யக உபநிஷத் கூறும் உஷஸ்த கபோல வித்தியை உணர்த்தினான். ஏழாவது மாடு மேய்க்கும் திருக்கோலத்தின் வாயிலாக இறைவனே நம் புத்தியை மேய்த்து வழிநடத்தி செல்வான் என்று சொல்லும் சாந்தோக்கிய உபநிஷத்தின் காயத்ரி வித்தியை உணர்த்தினான். எட்டாவது தயிர்கடைபவனாக கண்ணன் தரிசனம் கொடுத்து நாம் உண்ணும் உணவை ஜீரணிப்பவனாக நமக்குள் அவனே இருக்கிறான் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் ஜோதிர் வித்தியை உணர்த்தினான். ஒன்பதாவதாக கோபிகைகளின் ஆடைகளை கவர்ந்து சென்ற அந்த திருக்கோலம், அதன் வாயிலாக இறைவனிடமே நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்று தைத்திரிய உபநிஷத் கூறும் நியாச வித்தியின் பொருளை உணர்த்தினான். பத்தாவது
குழல் ஊதும் திருக்கோலத்தின் வாயிலாக அவனது குழல் ஓசையே ஓம்காரம் பிரணவநாதம் என்று தெரிவிக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிஷத்தின் ஆகாச வித்தியின் பொருளை உணர்த்தினார். அடுத்தபடியாக உரலோடு கட்டுண்ட சேவை, அதன் வாயிலாக அடியார்களுக்கு இறைவன் கட்டுப்படுவான் என்பதை கூறும் கட்டோபநிஷத்தின் அங்குஷ்ட பிரமித வித்தியை என்னும் வித்தியை உணர்த்தினார். 12வது மீண்டும் குழல் ஊதும் சேவை, 10வது குழல் ஊதுதல், 12வது குழல் ஊதுதல், அதன் வாயிலாக கண்ணில் நிறைந்திருப்பவன் அந்த கண்ணன் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் அக்ஷி வித்தியின் பொருளை உணர்த்தினார். 13வதாக கையில் கோலுடன் மாடு மேய்த்து அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டுதான் உலகம் இயங்குகிறது என்று பிரகதாரண்யக உபநிஷத் கூறும் அக்ஷர வித்தியின் பொருளை உணர்த்தினார். 14வது பசுமாடுகளை பால் கறத்தல், அந்த தரிசனத்தை கொடுத்து நம் கடமையை நாம் சரியாக செய்வதே இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் புருஷ வித்தியின் தாத்பரியத்தை உணர்த்தினார். 15வதாக விளாம்பழ அசுரன் கன்றுக்குட்டி அசுரன் இருவரையும் ஒருவரை ஒருவர் மோதவிட்டு அழித்தான். அந்த லீலையின் வாயிலாக எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று பிரகதாரண்யக உபநிஷத் கூறும் சர்வாந்தராத்ம வித்யை என்னும் வித்தியின் பொருளை விளக்கினார். அடுத்து 16வது காளிங்க நர்த்தனம், அந்த திருக்கோலத்தின் வாயிலாக கண்ணனே பரம்பொருள் என்று கௌஷீதகை உபநிஷத் கூறும் பாலாக்கி வித்தியின் சாரத்தை உணர்த்தினார். 17வதாக ருக்மிணி சத்யபாமாவோடு சிம்மாசனத்திலே உச்சிருந்து சூரியனுக்கும் ஒளி தருபவன் கண்ணனே என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் அந்தராதித்ய வித்தியை உணர்த்தினார். 18வதாக மதனகோபாலன் திருக்கோலத்திலே எழுந்தருளியிருந்து நமக்கெல்லாம் கண்ணனே தலைவன், நாம் எல்லாம் அவனுக்கு தொண்டர்கள் என்று கௌஷீதகி உபநிஷத் கூறும் பரியங்க வித்தியின் பொருளை உணர்த்தினார். 19வது ராசலீலை புரிந்து அதன் வாயிலாக அடியார்களுக்கு எல்லையில்லாத இன்பம் தருபவன் கண்ணன் என்று பிரஷ்னோபனிஷத் கூறும் ஷோடச கலா வித்தியையை உணர்த்தினார். 20வது ததிபாண்டன் என்ற தயிர் வியாபாரிக்கு முக்தி அளித்து அதன் வாயிலாக இறைவனை அடைய இறைவனே வழி என்று கட்டோபனிஷத் கூறும் பரமபுருஷ வித்தியையை உணர்த்தினார். 21வதாக கோபிகைகளோடு அமர்ந்து உண்டு உணவு உண்டு, அதன் வாயிலாக கிருஷ்ணானுபவமே நமக்கு உண்மையான உணவு என்று பிரகதாரண்யக உபநிஷத் கூறும் ஜோதிஷாம் ஜோதி வித்தியின் பொருளை உணர்த்தினார். 22 கோவர்தன கிரிகாரியாக நின்று உலகில் நாம் காணக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு உடல் என்று ஈசாவாசிய உபநிஷத் கூறும் ஈசாவாசிய வித்தியின் பொருளை உணர்த்தினார். 23 பிரம்மாவின் கர்ப்பத்தை அடக்கிய லீலை, அதன் வாயிலாக நினைத்த மாத்திரத்தில் பல வடிவம் எடுக்க வல்லவன் இறைவன் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் சத் வித்தியின் பொருளை உணர்த்தினார். 24 பூங்காவனத்தில் கோபிகைகளோடு சரசம் செய்து எல்லையில்லாத ஆனந்தமே வடிவெடுத்தவன் இறைவன் என்று தைத்திரிய உபநிஷத் கூறும் ஆனந்தமய வித்தியின் பொருளை உணர்த்தினார். 25 பாமா ருக்மிணியோடு ஆனந்தமாக எழுந்தருளியிருந்து அதன் வாயிலாக அவன் அருள் இருந்தால் எல்லோருக்கும் பிடித்தமானவராக நாம் இருக்கலாம் என்று பிரகதாரண்யக உபநிஷத் கூறும் மைத்ரேய வித்தியின் பொருளை உணர்த்தினார். 26 துலாபார சேவை, அந்த சேவையின் வாயிலாக பத்துடை அடியவருக்கு எளியவன், பக்தர்களுக்கு இறைவன் எளிமையானவன் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் சாண்டில்ய வித்தியின் பொருளை உணர்த்தினார். 27வதாக மூன்று அடியார்களுக்கு மூன்று விதமாக தரிசனம் கொடுத்து அதன் மூலம் அடியவர்கள் விரும்பும் வழியில் அவர்களுக்கு காட்சி தருபவன் இறைவன் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் சத்தியகாம வித்தியின் சாரத்தை உணர்த்தினார். 28 ருக்மிணி சத்யபாமாவோடு சேர்ந்து வேணு கானம் புல்லாங்குழல் இசையை கேட்டு மகிழும் அந்த திருக்கோலத்தின் வாயிலாக எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவன் இறைவன் என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் உபகோசல வித்தியின் பொருளை உணர்த்தினார். அடுத்து 29வதாக பாண்டவ தூதனாக காட்சி அளித்து அதன் வாயிலாக அனைத்தையும் அறிந்தவன் இறைவன் என்று முண்டக உபநிஷத் கூறும் அக்ஷர பரவித்யை என்னும் வித்தியின் பொருளை உணர்த்தினார். 30வது கீதோபதேசம் செய்யும் கீதாச்சாரியன் திருக்கோலத்திலே எழுந்தருளி விஸ்வரூபம் எடுக்க வல்லவன் இறைவன் என்பதை உணர்த்தும் சாந்தோக்கிய உபநிஷத்தின் வைஸ்வானர வித்தியை அதன் பொருளை காட்டினார். 31 மன்னார்குடி ஹரிந்திரா நதியிலே கோபிகைகளோடு நீராடி லீலை புரிந்து அதன் வாயிலாக நமது மூச்சு காற்றாக இறைவனை இருக்கிறான், அவன் இன்றி நாம் இல்லை என்று சாந்தோக்கிய உபநிஷத் கூறும் பிராண வித்தியின் பொருளை உணர்த்தினான். நிறைவாக
32வதாக சத்யபாமாவோடும் ருக்மிணியோடும் இணைந்து ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக, ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக இன்று நாம் காணும் உற்சவ திருக்கோலத்திலே 32வது திருக்கோலமாக எழுந்தருளி, அதன் வாயிலாக பக்தர்கள் தன்னை கண்டுகளிப்பதற்காக எளிமையோடு அவர்களை நாடி வந்து காட்சி தருவான் இறைவன் என்று கூறும் சாந்தோக்கிய உபநிஷத்தின் தகர வித்யை என்ற வித்தியின் சாரத்தை உணர்த்தினான். அப்போ 32 விதமான லீலைகள் திருக்கோலங்கள் அவற்றின் வாயிலாக இந்த 32 ஸ்ரீ வித்தியைகளை நமக்கு உணர்த்தி, இன்றும் இந்த 32 ஸ்ரீ வித்தியைகளுக்கும் நானே தலைவன் என்பதற்கு சான்றாக ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் என்ற திருநாமத்தோடையே மன்னாருடையில அந்த எப்பெருமான் எழுத்துருடைய இருக்கிறார். ஆக இதை புத்தகமாக அடியோம்பு எழுதுவதற்கு முழு காரணம் யாருன்னா, முதல்ல ஆச்சாரியன் அனுகிரகம் கருணாகராச்சார சுவாமி வழிகாட்டினார், அர்ச்சகர் நியமித்தார் பிரசன்னா தீட்சிதர், எல்லாவற்றுக்கும் மேலே சங்கமலவல்லி தாயாரும் இந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனும் செய்த அனுகிரகம் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இன்று கவசம் கனெக்ட் நேயர்களோடு அதை பகிரக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்று கிட்டியது. ஆக இப்படி இந்த பிரம்ம வித்தியர்களுக்குத்தான் மா, ஸ்ரீ வித்தியர்களுக்குத்தான் மா என்று பெயர். இவற்றுக்கு தலைவனாக இந்த ராஜகோபாலன் திகழ்வதாலே தவகான தலைவன் மா தவகா, ஸ்ரீ வித்யைகள் என்னும் இந்த பிரம்ம வித்யைகளுக்கெல்லாம் தலைவனாக திகழ்பவன் என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 169வது திருநாமம் மாதவகா. நாமும் இந்த திருநாமத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து, ஏன்னா இதுல நமக்கு ஒரு அடிஷ்னல் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இருக்கு, 32 லீலைகளும் 32 வித்தியைகளும். அதனால இந்த லிங்கை அனைவருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மாதவாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அந்த உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்ட இறைவனை குறித்த அந்த ஞானம் அது கொஞ்சமாவது நமக்கும் கிட்டும்படி அந்த ராஜகோபாலன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம்.